தெய்வீக ரகசியங்கள் நேரில் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேரிலே மே மாதம் 21ஆம் தேதி 2023 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளில் நட்சத்திரத்தை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திரம் காலையில் 9 மணி வரை இருக்கும். அதுக்கு மேலே மிருகசீரிஷம் நட்சத்திரம் என்பது வந்து நடைமுறையில் நாள் முழுவதுமே இருக்குங்க. வளர்பிறை துதி திதி என்பது காலையிலேருந்து 10:08 வரை நமக்கு இருக்குது. யோகத்தை பொறுத்தவரை சுகர்மம் நாம யோகம் என்பது காலையிலேருந்து மாலை சரியாக 4:40 வரை இருக்கும். கரணத்தை பொறுத்தவரை பாலவ கரணம் என்பது காலை 9:45 வரையும், கௌளவ கரணம் அதிலிருந்து 10:08 வரையும் நமக்கு வந்து நீடிக்கிறது. இன்றைய நாளினுடைய பஞ்சாங்கங்கள்னு சொல்லப்படக்கூடிய நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இதையெல்லாம் இணைத்து பார்க்கும்போது இன்றைக்கு நமக்கு அதிகப்படியான யோக பலனை தரக்கூடிய கிரகமாக சுகர்மம் நாம யோகத்துக்கு உண்டான செவ்வாயை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த செவ்வாய் கடக வீட்டில் பூசம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ நிலம் சார்ந்த செவ்வாயினுடைய காரத்துவத்தில் எதை நம்ம வந்து செய்கிறதுனால இன்றைக்கி வந்து செய்யலாம். நிலம் சார்ந்த கட்டுமான பணிகள் சார்ந்த, சகோதரர்கள் சார்ந்த, இயந்திரங்கள் சார்ந்த, அதேபோல் சண்டை சச்சரவுகள் சார்ந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த இன்றைய நாளில் வந்து நம்ம எது வேணாலும் செய்யலாம், எளிதில் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். மறக்காமல் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை எடுக்க மறந்துடாதீங்க. அதே போல் மதியம் பார்த்தீங்க, அதாவது காலையில் 9:30 மேலே பார்த்தோம் அப்படின்னா 9:30 இரவு 10 மணி வரை கௌளவ கரணம் என்பது நடைமுறைக்கு வருது. இந்த கௌளவ கரணத்துக்கு உண்டான கரணநாதன் சனி பகவான், அவருடைய நட்சத்திரங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த பூச நட்சத்திரத்தில் தான் இந்த சுகர்மம் நாம யோகத்துக்கு உண்டான யோகி செவ்வாய் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு கணக்குப்படி பார்த்தா யோகி செவ்வாய் காலையில் 9:30 மேலே கரணநாதன் என்ற கௌளவ கரணத்தினுடைய நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருப்பது அதிக பலத்தை நமக்கு வந்து ஏற்படுத்தும். இப்போ இன்றைய நாளை பொறுத்தவரை காலை 10 மணிக்கு மேலே செவ்வாயினுடைய காரக செயலை செய்பவர்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். சனி பகவானுடைய காரக செயல்களில் ஈடுபடுபவர்களும் ஈடுபடலாம். சனி பகவான் இன்றைக்கி கும்ப வீட்டில் சதய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நியாயம், தர்மம், நீதிக்கு உண்டான ஒரு கிரகம். கர்மத்தை தீர்ப்பதற்கு உண்டான பரிகாரங்களில் வந்து ஈடுபடலாம். கர்மக்காரக நபர் நான் நீதிமான் என்பதால் நீதி, நியாயம், நேர்மை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செயலிலும் இன்றைக்கு வந்து ஈடுபடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சனி பகவானை வணங்க மறந்துடாதீங்க. முடிந்தளவு இந்த தகவல்களை வந்து பகிருங்கள். நன்றி.